இப்ப நடக்கக்கூடியது நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் சரிங்களா? இது ஒருத்தருடைய ஜாதகம். இந்த இடத்துக்கு ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு குரு திசைன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் சுக்கரபுத்தி. குரு திசையில் சுக்கரபுத்தி இப்போ நடக்குது. இப்போ கண்டிப்பாக ஒருத்தருக்கு நல்ல நேரம் நடக்குது கெட்ட நேரம் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, உங்களுடைய லக்னம் லக்ன அதிபதிக்கு, லக்னம் லக்ன அதிபதிக்கு கோச்சாரத்தில் குரு சம்மந்தப்படணும். இப்போ கோச்சர குரு எங்கே இருக்காரு? மேஷத்தில் இருக்காரு. குரு எங்கே இருக்காரு? லக்னம் லக்னாதிபதிக்கு குரு சம்மந்தப்படணும். அதுக்கடுத்து லக்னாதிபதிக்கு ராகு எந்த வகையிலும் கனெக்ட் ஆகக்கூடாது. ராகு எந்த வகையிலையும் கனெக்ட் ஆகக்கூடாது. அதுக்கடுத்து இரண்டாவதாக தான் சனி மற்ற பாவகரங்கள் எல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டே விஷயந்தான். இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு ஜாதகத்துக்கு நல்லது நடக்க போகுது அல்லது கெட்டது நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-9 கூடிய திசை நடக்குதான்னு பார்க்கணும். இதை நோட் பண்ணிக்கலாம். 5+9 கூடிய திசை அல்லது இவங்க நட்சத்திரத்தில் திசை நடக்குதா, அது பாவகிரகமாக இருந்தாலும் சரி சுபகிரகமாக இருந்தாலும் சரி, 5-9 உடைய திசை அல்லது 5-9 உடைய புத்தி அல்லது 5-9 ஆதிபத்தியத்துக்கு உண்டான அவருடைய நட்சத்திர சாரம் வாங்கி திசை நடக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அது பாஸ், ஃபஸ்ட்டு டெக்கில் 1வது ரோல் பாஸு வெற்றி. 2வது ரோல் அந்த லக்னத்துக்கோ லக்ன அதிபதிக்கு, இது கடக லக்னம் லக்ன அதிபதி சந்திரன், இவங்க ரெண்டு பேருக்கு குரு பார்வை இருக்கா, கோச்சார குரு பார்வை இருக்கா? இல்லை. அப்படி இருந்தால் 2வது பாஸு, இதில் இல்லை. அப்போ இதில் 5-9 கூடிய திசை நடக்குதா அப்படின்னா, குரு திசையில் சுக்கர பற்றி சொன்னேன், 5 கூடியவர் இல்லை அவர், 9 கூடியவர் தான், ஆனால் 8ல மறைஞ்சிருக்காரு. அப்போ 9 கூடிய திசைங்கிற ஒரு காரணத்தால் ஓரளவுக்கு இது பாஸு. இந்த இடத்துல பாஸுங்கிற இடத்துல 50% போடணும் சரிங்களா? அதுக்கடுத்து 2வது வந்து இல்லை. என்ன சொல்லியிருக்க 2வது ரோல்? குருபாரோ இல்லை லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ. அப்போ இது 0. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இவங்க அஞ்சு ஒன்பது கூடிய சார வாங்கின திசை புத்தி கேட்டு அதை இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து மூணாவது ரோலா என்ன சொல்லியிருக்குன்னா, லக்னம் லக்ன அதிபதிக்கு ராகு சம்மந்தப்படக்கூடாதுன்னு சொன்னோம். எங்கே சம்மந்தப்பட்டிருக்கு லக்னம் லக்ன அதிபதிக்கு ராகு? ஆகட்டும். அப்போ இதில் என்ன இந்த ஜாதகத்துக்கு என்ன அப்படின்னா, குரு திசை லக்னத்துக்கு எட்டுலேயே இருந்தாலும் இது கண்டிப்பாக ஒரு 50-40% இது வெற்றியை தரும். ஆனால் பெரும்பாலும் இந்த ஜாதகத்துக்கு இது யோகமா நல்ல நேரமா அப்படின்னா நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வெற்றியை தரதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த லக்ன லக்னதேவியை தவிர்த்து மேதி கிரகத்தை இந்த குரு பார்ப்போம். அஞ்சாம் பார்வையா, ஏழாம் பார்வையா, ஒன்பதாம் பார்வையா, இப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனை பார்க்குது லக்னத்துக்கு ரெண்டாம் வகையை பார்க்குறதுனால அந்த குடும்பத்தை ரெண்டாம் கிரகம் குடும்பங்கிறதுனால குடும்பத்தை ஓட்டக்கூடிய லெவலுக்கு தனஸ்தானாதிபதி தன வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இரண்டாவதாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லக்னத்துக்கு அஞ்சு குடைய வரையும் பத்து குடைய வரையும் அந்த பத்து குடைய வரையும் செவ்வாயை இருக்கிறதுனால அந்த செவ்வாயை பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து இவர் தொழில் மூலியமாக ஏதாவது ஒரு வருமானத்தை கொடுக்குது, எது அந்த குடும்பம் ஓட்டுற அளவுக்கு தொழில் ஓடுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பன்னெண்டு குடைய புதன், இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு மூணு குடைய புதன்கிறனால விரைய செலவும் மருத்துவ செலவும் இந்த ஜாதகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பார்வை என்ன செய்யணும், இந்த குரு கொடுக்கும் வாங்கிறதுக்கு எந்த கிரகமாக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ குரு ராகு மேலே போகும்போது கொடுக்கறது பணத்தை இங்கே விஷம், விஷத்துக்கிட்ட பணம் கொடுத்தா என்ன ஆகும், பாம்புக்கிட்ட போய் வச்சா அதை எடுக்க முடியுமா, எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல காணாமல் போகுமா? அப்போ காணாமல் போகிறத என்ன சொல்கிறாங்க, ஏமாற்றப்படுவீங்க, நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏமாற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு நல்ல நேரமாக கெட்ட நேரமாட்டா? 70% கெட்ட நேரம். எழுபது சதவீதம் ஜாதகத்துக்கு இது கெட்ட நேரம் தான். அப்போ நல்ல நேரம் எப்போ சார் வரும் அப்படின்னா, அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த குரு பார்வையில் குரு வரம் தட்டிக்கும், உங்களுக்கு இந்த குரு திசை பெருசாக யோகத்தை கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு திசைநாதன் யாரோ அவர் யாராவினாலும் இருக்கட்டும், ஒரு திசைநாதன் யாரோ அந்த திசைநாதனை கோச்சாராகிறகம் பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது குருவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் யாராவினாலும் இருக்கட்டும், திசைநாதனை திசை நடந்த கிரகத்தை கோச்சார கிரகம் பார்க்கணும், அல்லது கோச்சார கிரகம் திசை நடத்தும் கிரகத்துக்கு மேலே பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ணலாட்டி இந்த திசை பெரும்பாலும் இவங்களுக்கு நன்மையை தரதில்லை. சரிங்களா, இந்த ஜாதகத்தை இப்போ கெட்ட நேரம்னு போட்டோம், இப்போ நல்ல நேரத்துக்கு ஒரு உதாரண ஜாதகம் போடுவோம். சரிங்களா, நம்ம என்னடா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது ஒரு ஜாதகத்துக்கு நல்ல நேரம் நடக்குதா கெட்ட நேரம் நடக்குதாண்டா, லக்னம் லக்னாதிபதி யாரையாவது ஒருத்தரை கோச்சாரம் குரு பார்வை இருந்ததுன்னா குரு பலன் அப்படிம்பாங்க, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி குரு பலன் இருந்ததுன்னா என்ன திசாபதி உங்களை நடந்தாலும் அந்த குரு பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு வரவே வராது. அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம், அதை நீங்கள் 100% நம்பலாம். ஏன்னா அந்த பாதிப்புலாம் அதுக்கப்புறம் தான் வரும், அல்லது அதுக்கு முன்னாடி வந்து அந்த பாதிப்பை சரி பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா, இப்போ இதுக்கடுத்து இன்னொரு ஜாதகம் போடுவோம். இப்போ இது ஜாதகம், அதே கடகலக்கணம் தான், குரு மட்டும் அவங்களுக்கு நீச்சமாகவே இருக்குது குரு.
சரிங்களா. சனியும் நீச்சமாகவே இருக்கு, சூரியனும் நீச்சமாகவே இருக்கு. அப்போ என்ன போட்டனோ அதே தான் போட்டிருக்கேன். பட் ராகு கேது மட்டும் மாறி இருக்கு. சரி, இது என்ன போட்டிருக்கோம்னா ஜாதகம் கடகம் லக்னம், லக்னம் சந்திரன் ரெண்டில் சுக்கரன் நீச்சம், சூரிய நீச்சம், புதனும் சுக்கரனுடைய வீட்டில், அதுக்கடுத்து அஞ்சில் கேது, இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் மட்டும் வச்சோம், மீதி எல்லா கிரகமும் நீச்சம். குருவும் செவ்வாயும் மட்டும் வச்சோம், மீதி எல்லா கிரகமும் நீச்சம். ராகு கேதுக்கு நீச்சம் ஆட்சி வச்ச வீடுகள் கிடையாது. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் எது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரிங்களா, இப்போ இது யோகமா இந்த ஜாதகத்துக்குன்னா, இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன திசை நடக்குதுன்னா இவங்களுக்கு வந்து ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு திசையில் சனி புத்தி ரெண்டுமே பாவகரகம் தான். சரிங்களா, ராகு திசையில் சனி புத்தி. இப்போ ராகு என்ன பண்ணுறாருன்னா கோச்சாரத்தில் இவங்களுக்கு, உதாரணத்துக்கு இவங்க 2022 வந்து நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, 2021 ராகு இங்கே தான் இருந்தது. ராகு மேலேயே ராகு, கேது மேலேயே கேது. சரிங்களா, சரி. அப்போ வந்து பார்க்கும்போது குரு பார்வை அப்படிங்கிற விஷயம் லக்ன லக்னாதிக்கு யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, அதான் மெயினு. அப்படி குரு பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு கரெக்டாக கும்பத்தில் குரு, சரி, அப்போ குரு பார்வை இல்லை. சரிங்களா, அப்போ சனி எங்கே சார் இருப்பார்? சனி கோச்சாரத்தில் இங்கே மகரத்தில் இருப்பார். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ரூலில் ராகு திசை சனி புத்தி அப்படின்னு சொல்லும்போது ராகு திசை சனி புத்தி இப்போ நடக்குது. இந்த லக்னத்துக்கு ராகு திசை 11 இருக்குது, 11 ராகு யோகத்தை கொடுப்பார். அதே இடத்துல ராகு மேலே குருவோ அல்லது ராகுவின் பார்வையில் குருவோ இருந்தால் நன்மையை தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த திசைனாதானே கோச்சார குரு பார்க்கணும், அல்லது புத்தினாதானே கோச்சார குரு பார்க்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தில் அப்படி எதுவும் இல்லை. ஆனாலும் இது யோக ஜாதகம் எப்படி அப்படின்னு கேட்டால், அவங்க ஜாதகத்தில் இதுதான் ரெண்டாவது ஆப்ஷன், அவங்க ஜாதகத்தில் உள்ள குரு மேலே சனியோ அல்லது ராகுவோ, அவங்க ஜாதகத்தில் இந்த திசைநாதன் புத்திநாதன் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அவங்க ஜன ஜாதகத்தில் உள்ள குரு மேலே இந்த திசைநாதனோ அல்லது புத்திநாதனோ பயணம் பண்ணால் அப்போ அந்த திசை அவங்களுக்கு பாதிப்பு தராது. அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாதிப்போட தாக்கத்தை குறைச்சி தான் கொடுக்குமே தவிர்த்து அதிகமாக கொடுக்காது அப்படின்னு அர்த்தம் ஒன்று. அதுக்கடுத்து இங்கே லக்னத்துக்கு குரு 7 இருக்கு இல்லைங்களா, அப்போ குரு பார்வை இருக்கும்போது பெரும்பாலும் இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து அடுத்த முக்கியமான விஷயம், லக்னத்துக்கு 2 வயதுன்னு சொல்லக்கூடியவரை இந்த கோச்சார குரு அப்படியே பார்ப்பார். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது கம்பல்சரி வருமானம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதுக்கடுத்து லக்னத்துக்கு நேராக 2 இடத்தையும் பார்ப்பார். அப்போ லக்ன அதிபதியே பார்க்குறாரு, யாரே கோச்சார குரு. சரிங்களா, கும்பத்துலேருந்து சிம்மத்தை பார்க்குறாரு, அதே கடக லக்னம். அப்போ இந்த இடத்துல வந்து லக்னத்தை மட்டும்தான் பார்க்கலை, லக்ன அதிபதியை பார்க்குறாரு, 2 பார்க்குறாரு, 4 பார்க்குறாரு, ரெண்டுலேயுமே கிரகம் இருக்குது. அதில் ஒரு லக்னாதிபதியே இருக்கிறதுனால அதுக்கடுத்து இந்த திசைநாதன் புத்திநாதன் சொல்கிறாங்களே இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் மேலே ஏதாவது பயணம் பண்ணோம், அப்படி திசைநாதன் தான் வலு ஜாஸ்தி, இந்த ராகு தான் வலு ஜாஸ்தி. அந்த திசைநாதன் ராகு, இவர் ஜனனஜாதக ராகு, இவர் கோச்சார ராகு, ரெண்டு பேரும் மேலே பயணம் பண்ணுறாங்க. இப்படி பயணம் பண்ணும்போது ஜாதகருக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்துலேருந்து இதுக்கு முன்னாடி நிறையா சேர்த்து வச்சாங்க இல்லையா, நிறையா அவங்களோட ஏதாவது தொழில் நஷ்டம், அது வீடு கட்டினது, இந்த மாதிரி கடன், இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பிரச்சனைலாம் ஒட்டுக்க வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் முறையாக இருக்கும்.
இந்த ராகு மேல ராகு போகும்போது தீர்வு உங்களுக்கு வந்துடும்னு அர்த்தம். அது எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா. அப்படி தீர்வு வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு சார். இப்போ யோக ஜாதகம் அடுத்து போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் என்ன யோக ஜாதகம் போடலை, நான் யோக ஜாதகம் முன்னாடி யோகாச்சாரம் மாதிரி இருக்கும், ஆனால் யோகாச்சாரம் இல்லைங்கிறது தான் போட்டிருக்கேன். இது வந்து அது இதே அதே டாபிக் தான். நல்லா அதே தான் அதே தான் போயிட்டு இருக்கு. யோகாச்சாரத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்கு, நம்ம அதை இப்போ போடுவோம். சிம்மம் போட்டிருக்கீங்க ராஜேந்திரகுமார், 270 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் உங்களை இப்போ ரெண்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரவணன் அவர்கள் வணக்கம் சார்னு போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். நல்லதுங்க, வணக்கங்க சரவணன், வணக்கம். இப்போ இது யோகா ஜாதகம். இப்போ யாராவது சாட்டில் கூட என் ஜாதகம் யோகமா அப்படின்னு சொல்லி வேணா யாராவது ஒரு போடு, உங்கள் ஜாதகத்தை பதிவு பண்ணுங்க. என்ன லக்னம், என்ன நீ என்ன, இல்லை எல்லா கிரகத்தையும் அப்படியே போட சொல்லுவோம். சரி ரைட். இல்லை என்ன திசை நடக்குது, லக்னம் லக்னாதிபதி மட்டும் எங்கே இருக்காங்க, என்ன லக்னம் லக்னாதிபதி எங்கே இருக்காங்க, சரி அது அந்த திசை உங்களுக்கு யோகமா அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுவோம். இப்போ உடனே சொல்லிடுவோம், நீங்களே கமெண்ட் பண்ணுங்க சொல்கிறது சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. 370 பேர் பார்த்துருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடக லக்னம் தான் போட்டோம், இப்பயும் அதே கடக லக்னம் தான், மூணு ஜாதகமும் ஒரே லக்னம் தான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரே லக்னமாக இருந்து ஒரே திசை நடந்து அது எப்படி பாதிப்பு தருது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். அதே கடக லக்னம், அதே குரு, அதே குரு நீச்சம் சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து இப்போ கோச்சார ராகு எங்கே பயணம் பண்ணுறாரு, ராகு எங்கே பயணம் பண்ணுறாரு சரிங்களா. லக்னாதிபதி சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திரனும் நீச்சமாக தான் இருக்காரு சரிங்களா. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது சார் லக்னம் லக்னாதிபதிக்கு ராகு சம்மந்தம் வருது, பெரிய பாதிப்பை தரும் அப்படின்னு தோணும் சரிங்களா. இதுக்கடுத்து இவங்களுக்கு லக்னாதிபதி மட்டும் சந்திரன் மட்டும் நீச்சம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல இந்த சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் 29 பாகையில் இருக்கார், 29 பாகையில். இவங்களுக்கு நடக்கிற திசை குரு திசை சந்திரபுத்தி, குரு திசை சந்திரபுத்தி சரிங்களா. அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இது யோகா ஜாதகமா இல்லை இந்த நேரம் நம்ம யோகா ஜாதகமாங்கிறதோட இப்போ இந்த ஜாதகருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமாண்டா, லக்னத்துக்கு 6-9 உடைய திசை, 6-9 கூட திசை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 5-9 கூடிய திசை நன்மையை செய்யும், அப்போ 9 கூடையவர் சரிங்களா. இந்த இடத்துல ஏன் 6 கூடையவராக நீங்கள் எடுக்கலைன்னா, ஃபஸ்ட்டு ஆதிபத்தியம் இங்கே இவர் நீச்சம் ஆகிட்டார், குரு மகரத்தில் நீச்சம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாதகர் கடகலக்கணமான ஜாதகர் 7 கூட இருக்கும்போது தகுதி குறைவான ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவர் தகுதிக்கு அவர் ரேஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியாக சரிங்களா. அப்படி திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 பாவம் இருக்கு இல்லைங்களா, 6 பாவம் இந்த மனைவியோட குறையால் அது அப்படியே அவுட் ஆயிரும். 6 பாவது 7 இருந்தால் ஜாதகருக்கு தீரா கடன் இருக்கும். இந்த தீரா கடன் எப்போ இருக்குன்னா, மனைவி வந்ததுக்கு பின்னாடி இருக்கும். 6-7 இருக்கும்போது தீரா கடன் எப்போ இருக்கும், இந்த குரு திசையில் மனைவி வந்ததுக்கு பின்னாடி தான் குரு திசை குரு புத்தியில் கடன் ஆகும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஆகாது சரி. அந்த 6 நீச்சமானதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 6 கூடிய கடன் போகிற எப்படி கடன் இருக்குன்னா, தேவையில்லாத கடனாக இருக்காது. கார் வாங்கியிருப்பார், பைக்கு வாங்கியிருப்பார், வீட்டுக்கு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது போன்ற ஆடம்பர பொருள் வாங்கியிருப்பார், காலி இடம் வாங்கியிருப்பார், அல்லது வீடு வாங்கியிருப்பார். இந்த மாதிரி போகிறான், சொத்தாக வந்து நிற்கும். ஏன் சார் சொத்தாக நிற்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த லக்னாதிபதி இருக்கார் பாருங்க சந்திரன், 29 டிகிரி இந்த ஜாதகத்துக்கு ஹையஸ்ட் டிகிரி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தெல்லாம் இந்த குரு இருக்கார், குரு திருவோணத்தில், திருவோணம் 4 பாதத்தில் இருக்கார், திருவோணம் 4 பாதத்தில் இருக்கார். அப்போ இந்த ராசிக்குள்ளே பார்க்கும்போது இந்த குரு வந்து நல்லா ஹையஸ்ட்டு டிகிரியில் இருக்கார். அதுக்கடுத்து இப்போது கோச்சார குரு இங்கே பயணம் பண்ணுறாரு. இப்போ இது நல்ல காலமா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல ஜாதகம் பார்க்கறப்ப என்ன சொல்லணும்னா, இந்த 6 முன்னாடி வரை உங்களுக்கு நல்ல காலம், இந்த 6 முன்னாடி வரை உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லணும்.
அப்ப குரு இங்க இருந்திருப்பாரா? குரு இங்க என்ன பண்ணிருப்பாரு? சந்தன பாத்திருப்பாரு, லக்னம் பாத்திருப்பாரு, அப்பயும் குரு தசைதான். அப்பயும் இவர் சொத்து நிறைய வாங்கிட்டாரு, சொத்து நிறைய வாங்கிட்டாரு. அந்த சொத்து வாங்கினதுனால இப்ப கடன் கட்டிட்டு இருக்காரு. அது இவரோட கடனுக்கு மேல அசட் இருக்கும், சொத்து இருக்கும். அதனால இது யோகம் தான். அப்ப இந்த இடத்துல வந்து குரு பார்வையே இல்ல சார், எப்படி யோகம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, லக்னத்துக்கு கேந்திரத்துல, லக்னத்துக்கு 4-10 கோச்சார குரு சொல்லுவாங்க இல்லையா, 4-10 இப்படி வரும் காலகட்டத்தில் கம்பல்சரி இவங்களுக்கு அதுவும் யோகம். இது இரண்டாம் தர யோகம், மறைமுக யோகம். அவ குரு நீச்சமாக இருக்கும்போது அந்த சொத்து வாங்கினதை வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியே காட்டாமல் இவங்களுக்கு சொத்து ஒரு சொத்து அல்ல, குருவின் எண் 3. அதனால் 3 சொத்து இந்த குரு தசையில் வாங்குவாங்கன்னு சொல்லலாம். 3 கடன் இருந்தாலும் கடனுக்கு மேலே சொத்து இருக்கும். 10-10 லட்சத்துக்கு சொத்து வாங்கியிருந்தார்னா 3-3 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருப்பார். மொத்தம் 9 லட்சம் சொத்து, எவ்வளவு? 30 லட்சம். என்ன நஷ்டம்? அப்போது ஒரு ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாதகம் கஷ்டப்படுற ஜாதகமா இல்லை கஷ்டப்படாத ஜாதகமாடா? என்னை பொறுத்தவரைய வெளியில் பார்க்குறவங்களுக்கு அவன் கஷ்டம்னு தெரியும், ஆனால் இது கஷ்டப்படாது. ஏன் அப்படின்னா, குருதிசையில் சந்திர புத்தி, சந்திரனும் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்குது, சந்திரன் நேரத்துலேயே குருவும் இருக்குது. இது எப்பயுமே லக்னாதிபதிக்கு ஃபேவராக ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அது 1 கோடி ரூபா கடனை கொடுத்தாலும், 1 கோடி கடனை கொடுக்குதுன்னா 1.5 கோடி சொத்தை கொடுக்கும். அப்போ சொத்து இல்லாமல் கடனை இந்த ஜாதகத்து கொடுக்காது. ஒரு நோயை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த நோய்க்கு முன்னாடியே அவருக்கு மருத்துவம் தெரிஞ்சிருக்கும். அதுக்குண்டான ஒரு வேலையை அவர் செஞ்சிட்ருப்பார். எப்படி சார் வேலையை அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இவருக்கு சாதாரணமாக ஒரு விபத்து ஆகுதுன்னு வச்சுக்கலாம். விபத்து ஆகுது, ஒரு காயமாகுதுன்னு சொன்னால் அந்த காயத்தோட எஃபெக்டாக அவர் உணரவே மாட்டார். அப்போ என்ன, ஒரு மெக்கானிக்கல் வேலை, ஒரு லேத்தில் வேலை செய்கிறாரு. அப்போ இரும்பு தூளால் அவருக்கு குத்தும், அவர் லேத்தில் வேலை செஞ்சிருக்கு. அப்போ இரும்பு தூளால் குத்துது, ஒரு சின்ன காயமாகுது, ரத்தமாகுது. இது டெய்லி நடக்கிறது, அது ஒரு பொருட்டாகவே இருக்காது, அவருக்கு அது பெரிய பொருட்டாக இருக்காது. அந்த மாதிரி இவர் ஜாதகத்தில் பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாதகம் குரு நீச்சமாக இருந்தாலும் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் இது யோக ஜாதகம். அப்போது ஒரு ஜாதகத்தில் எடுத்தோன்னே ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த ஜாதகத்தில் குரு நீச்சம், இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம், இந்த ஜாதகத்தில் சூரியன் சொல்லக்கூடிய ஒளி கிரகமே ஆன்ம கிரகமே நீச்சமாயிருச்சு, இந்த ஜாதகம்லாம் எங்கே போய் டெவலப் ஆக போகுது அப்படின்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு லக்னம், லக்னாதிபதி என்ன பாகையில் இருக்காங்க, என்ன டிகிரியில் இருக்காங்க. 25 டிகிரிக்கு மேலே லக்னாதிபதியோ லக்னமோ இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் கோடீஸ்வர யோகம் தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. 25 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் தான். ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இதில் மைனஸ் என்ன சார் அப்படின்றான். எப்போ எல்லாம் என்ன ராகு இப்போ தானே வந்து 3 மாதம் தான் வந்து மீன ராசிக்கு. அப்போ இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வரையும் இந்த ஜாதகம் நல்ல யோக ஜாதகம், கடனே இல்லாமல். அப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளே சொத்து வாங்கியிருக்காரு, இந்த 3 மாதத்துக்குள்ளே ஏதோ கடனுக்கு பொருள் வாங்கியிருக்காரு, அசட்டு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த ராகுக்கு 5-9 லக்னமும் லக்னாதிபதி இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இவருக்குள்ளே இருக்குது, இவ்வளோ கடன் தேவையெல்லாம் வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால ஓகே, லக்ன கேந்திரத்தில் குரு இருக்கிறனால ஓகே. இதே லக்ன கேந்திரத்தில் அவருடைய ஜாதகத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம், கேது இருக்குன்னு வச்சுக்கலாம், கோச்சாரத்தில் இல்லை ஜனன ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னா இவருக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து இந்த ஜாதகத்தை கட்டி போட மாதிரி இருக்கும். இவர் டெவலப்மெண்ட்டுங்கிறது பார்க்க முடியாது, எதை பற்றி யோசிக்க மாட்டார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் லக்னத்துக்கு 2 லக்னத்தில் 1-2 அதுக்கடுத்து 7-8 ராகு இருந்தால் ராகு தோஷம் அப்படிங்கிறத அதிகமாக நீங்கள் எல்லா பேரும் சொல்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி 4-10 ராகு இது இருக்கும்போது அந்த ஜாதகரை புழைக்கவே விடுறதில்லை. எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவரை புகழடைய விடுறதில்ல, அவரை வெளியே உலகத்துக்கு தெரிய வைக்கிறதில்ல, அவர் திறமை வெளியே தெரிகிறதில்ல, எல்லாம் இருந்து அவரை அனுபவிக்க விடுறதில்ல. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, இது உண்மை, சரிங்களா. இந்த அளவுக்கு இப்படிலாம் விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு யோக ஜாதகம், யார் ஜாதகம் போட்டிருக்காங்களா? சார் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. யாராவது அவங்களே ஒன்று போடலாமா? நம்ம சரிங்க இது வந்துட்டு ஒன்று போட்டோம் சார். இப்போ இதில் வந்து ரீசெண்டாக இப்போ
உண்மையிலே இந்த இந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க, இதை வாழ வைக்க ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகம். உதாரணத்துக்கு இப்போ இது கோச்சார கிரகம் ராகு, இந்த ராகுக்கு 1, 5, 9 1, 5 இப்போ இது வந்து ஜாதகருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரம் அதே டாபிக் தானே இது? ஆமாங்க ஆமாங்க, ஜாதகருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா என்ன லக்னம் அது எதுவுமே வேணாங்க, நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்குங்க. நல்லா என்ன இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 1, 5, 9 இந்த மூணு இடத்துக்கு இந்த ராகுக்கு ட்ரை ஆங்கிள்னு சொல்லுவோம், முக்கோணம்னு சொல்லுவோம், 1, 5, 9 சொல்லிட்டு. இந்த கோச்சார ராகு இங்கே பயணம் பண்ணுறதுனால இந்த மூணு ராசியில் உங்களுக்கு என்னென்ன கிரகம் இருக்கோ இந்த இங்கே உள்ள கிரக திசாபுத்தி திசை அண்ட் புத்தி சரிங்களா, உங்களுக்கு நடந்துச்சுன்னா திசை அண்ட் புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு தான் தரும். ஏன் சார், இந்த திசா புத்தியில் தான் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பெருசாக செய்யணும், ஏன்னா ராகுங்கிறது பேராசை இல்லையா, பெருசாக செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணியோ ஒரு இன்வெஸ்டில் ஏமாறுவீங்க, அல்லது அசட்டில் ஏதாவது வேணும்னு ஏமாறுவீங்க, அல்லது அடுத்தவங்களை நம்பி ஏதாவது ஒரு செயலில் இறங்கி அதில் ஏமாறுவீங்க. இப்படி ஏமாந்தது ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சரிங்களா. இது உங்களுக்கு லக்னமாக இருக்கலாம், அல்லது ராசியாக இருக்கலாம், லக்னாதிபதி நிற்கலாம், திசைநாதன் நிற்கலாம் சரிங்களா. நல்லா வேணா இதை வேண்டாம் நோட் பண்ணிக்கங்க. 1 இந்த மீனம் கடகம் விருச்சிகம் லக்னமாவோ, மீனம் கடகம் விருச்சிகம் லக்னாவோ, அல்லது லக்ன அதிபதி அங்கே நின்னாவோ, லக்ன அதிபதி நின்னாலோ, அல்லது திசை நடத்தும் கிரகம் அங்கேருந்து திசை நடத்தினாலோ கம்பல்சரி அவங்களுக்கு இந்த காலம் கஷ்ட காலமே, இந்த காலம் கஷ்ட காலம். இவங்களாம் என்ன சார் பண்ணலாம், ஃபுல்லாக துர்க்கை காளி மகாகாளி மாகாளி இந்த மாதிரி உக்கிரமான பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும், நாகதேவதையை வழிபாடு பண்ணணும். இதை பண்ணாலே அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும் சரிங்களா. ரைட், இப்போ இதே இடத்துல 1 லக்னமாக இருந்து 1 ராசியாக இருந்து சரிங்களா, 1 இப்போ இங்கே உதாரணத்துக்கு செவ்வாய் திசை நடத்தும் கிரகம் வச்சுக்கோங்க. இப்போ இது கடகலக்கணம், கடகலக்கணத்துக்கு செவ்வாய் திசை ஆஞ்சலி எடுத்து செவ்வாய் ஆட்சி பெற்று திசை நடத்துது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் மேலே இங்கே ராகு பயணிக்குது, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு பயணிக்குது. இவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இவங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவையும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக பங்காளி சண்டையும் உடல் ரீதியாக எலும்பு சம்மந்தமான விபத்தும், ஏதாவது ஒரு விபத்தாக எலும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பல் அல்லது எலும்பு அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் இவங்களுக்கு உண்டாகும், அதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆவாங்க. அதுக்கடுத்து லக்னாதிபதி மேலே போகிறதுனால ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த மாதிரி இல்லை கேம்லிங்கு அல்லது ஏதாவது பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதாவது உங்களை பணத்தை போட்டு அல்லது அடுத்தவங்களுக்கு வீட்டுக்காரர் தெரியாமல் மனைவி தர்றது, மனைவிக்கு தெரியாமல் வீட்டுக்காரர் தர்றது, அந்த மாதிரி ஏதேனும் ஒன்று பண்ணி நம்பி இவங்க ஏமாந்துருவாங்க. அப்படி ஏமாறக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேராசைப்படக்கூடாது. தொழிலை விரிவுபடுத்தினா இன்வெஸ்ட் பண்ணாமல் விரிவுபடுத்தணும். இன்வெஸ்ட்னா எப்படி, பெரிய லெவலெலாம் ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அந்த தொழிலோடைய மற்ற ப்ராஜெக்டோட வேலையோ இப்போ 1 lakh 20,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி யாரையும் நம்பும்போது சந்தேகப்பட்டுகிட்டே நீங்கள் நம்பணும், முழுசாக நம்பி ஒருத்தரை நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ராசியோ லக்னமோ கடகம் விருச்சகம் மீனம் ராசி லக்னமாவோ லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ அங்கே இருந்து லக்னாதிபதி இருந்து அல்லது வேறு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இந்த கோச்சார ராகு மட்டுமே அந்த வேலையை செய்யுது சரிங்களா. இது ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து இதே இடத்துல இன்னொரு விஷயம், குரு இப்போ மேஷத்தில் இருக்காரு, குரு மேஷ ராசியில் இருக்காரு. இந்த குருன்ற ராசிக்கு 1, 5, 9
இப்போ எப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதே கடக இலக்கணம் வச்சுக்கலாம், இல்லை என்ன இலக்கணமாக வேணாலும் இருக்கட்டும். இப்படி ஒரு அமைப்புடா இந்த குரு ஸ்ட்ரெயிட்டாக 5, 7, 9 பார்வை பார்க்குறாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, இந்த 9 இந்த 1 இந்த 5 எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சரி, எந்த கிரகம் இருந்து என்ன திசை நடத்தினாலும் சரி, இந்த 3 ராசியில் உள்ள இவங்களுடைய திசை பெரும்பாலும் நன்மையை தருது. அது தீமையை தரதில்லை. நன்மையை தருதோ இல்லையோ தீமை நடக்க விடாமல் பாதுகாப்பாக பார்த்துக்குது. நன்மையை தருதோ இல்லையோ தீமை நடக்காமல் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. இப்போ இதுக்கடுத்து இந்த ஒரு ஜாதகத்தில் தோஷம்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. தோஷம்னா என்னென்ன தோஷம்லாம் இருக்குது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.